ஆவின் நிறுவனத்தின் குல்ஃபி ஒன்றை நீங்கள் சுவைக்கும் போது அதற்கு நீங்கள் தந்த விலையின் ஒரு பகுதி தஞ்சையிலோ தர்மபுரியிலோ வசிக்கிற ஒரு விவசாயிக்கு சென்று சேர்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆவின் இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு அமைப்புகளில் ஒன்று. விவசாயிகள், சொசைட்டிகள், கூட்டுறவு ஒன்றியம் என முக்கோண நிர்வாக அமைப்பாக விளங்கும் ஆவின் தினமும் 35 லட்சம் முதல் 40 லட்சம் லிட்டர் பாலை கையாள்கிறது. இருபத்தி ஐந்து தொழிற்சாலைகள், 5 சமநிலை பால் பண்ணைகள், 3700 ஊழியர்கள், 94 தயாரிப்புகள் என இந்தியாவின் ஆகப்பெரிய தொழில் மையமாக விளங்குகிறது ஆவின். உங்கள் கிராமத்தில் கறக்கப்படுகிற பால் ஒரு ஆவின் தயாரிப்பாக மீண்டும் உங்கள் கரங்களுக்கு வந்து சேர்வது எப்படி என்று அறிய ஆவலாக இருக்கிறீர்களா? வாருங்கள், பயணிக்கலாம். தமிழகத்தின் எங்கோ ஒரு மூலையில் அதிகாலை 3 மணிக்கு கறக்கப்படுகிற பால் கூட்டுறவு சொசைட்டிகள் வழியாக 10 மணிக்குள் குளிரூட்டு மையங்களுக்கு வந்து சேர்கிறது. அங்கு 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் கீழே குளிர்வித்து டேங்கர்களில் ஏற்றி அருகிலுள்ள ஆவின் ஆலைக்கு அனுப்புகிறார்கள். 12 மணிக்கெல்லாம் பால் பாக்கெட்டாகவோ பவுடராகவோ மாறிவிடுகிறது. தேவைக்கு அதிகம் இருக்கும் பால் அடுத்த 7 மணி நேரத்தில் சென்னை ஆவின் தொழிற்சாலைகளை வந்தடைந்துவிடும். ஒரு சின்ன முரண். தமிழகத்தில் அதிக பால் பயன்படுத்தும் நகரம் சென்னை, ஆனால் ஒரு சொட்டு பால் கூட இந்த நகரத்தில் உற்பத்தியாவதில்லை. மற்ற மாவட்டங்களில் இருந்து சென்னை மக்கள் அருந்துவதற்காக தினமும் 13 லட்சம் முதல் 14 லட்சம் லிட்டர் பால் 80க்கும் மேற்பட்ட டேங்கர்களில் வந்து சேர்கிறது. நாம் இப்போது இருப்பது சென்னை அம்பத்தூரில் இருக்கும் ஆவின் வளாகத்தில். 39 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த தொழிற்சாலையில் ப்ராடக்ட் டேரையின் அளவு 5.5 ஏக்கர். குழுகுழு ஐஸ்கிரீம், கேண்டிகள், யோகர்ட், பன்னீர், சுவையூட்டப்பட்ட மோர், தயிர், மைசூர்பா, குலோப் ஜாமுன், ரசகுல்லா, பால்கோவா, குக்கீஸ் என இங்கே 94 பொருட்கள் தயாராகின்றன. இவர் சாம்பமூர்த்தி சுப்பிரமணியம், ஆவின் ப்ரொடக்ஷன் பிரிவின் துணை பொது மேலாளர். ஆவின் அப்படின்றது 1960 இனி வரைக்கும் ஒரு 60 வருஷமாக இருக்கிற ஒரு நிறுவனம். 4000 எம்ப்ளாயிஸ் இருக்கும் டோட்டலாக. ஒரு 10 லட்சம் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஒரு 10,000 சொசைட்டிஸ் கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஆவினோடு இப்போது உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா 40 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு. ஒரு 30 லட்சம் கிட்ட பாலாவே விற்பனை ஆகிடுறது. மிச்சம் ஒரு உபப்பொருள் அப்படின்றது வந்து ஒரு 1 to 1.5 lakh லிட்டர்ஸ் சொன்னேன். அதில் இங்கே வந்து அரௌண்டு 45 to 50,000 இங்கே ஒரு நாளைக்கு 51 பால் பண்ணையில் மட்டும் பண்ணுறோம். வெளி மாவட்டங்களில் இருந்து வரும் பாலில் பாக்கெட் செய்தது போக 1 லட்சம் லிட்டர் பால் மதிப்பூட்டப்படுகிறது. மீதம் இருக்கும் பால் திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கும் அம்மாபாளையம் ஃபேக்டரிக்கு கொண்டு செல்லப்பட்டு பவுடராகவும் வெண்ணையாகவும் பிரித்து ஸ்டோர் செய்யப்படுகிறது. பால் பற்றாக்குறை ஏற்படும் காலங்களில் இவற்றை கலந்து மீண்டும் பாலாக்கி விற்பனை செய்யப்படும். நாம் இப்போது மீண்டும் அம்பத்தூர் ஃபேக்டரிக்கு வருவோம். இப்போது நாம் இருப்பது சுவையூட்டப்பட்ட மோர், தயிர், யோகர்ட் பேக் செய்யும் பகுதி. வெப்பமும் குளிர்ச்சியுமாக வித்தியாசமான தட்பவெப்பத்தில் இருக்கிறது ப்ராசஸிங் ரூம். உள்ளே மிக்சிங் செய்யும் பெரிய பெரிய டேங்கர்கள், பெரிய பெரிய இயந்திரங்கள் எல்லா டேங்கர்களையும் ஒன்றோடு ஒன்றாக குழாய்கள் இணைக்கின்றன. இங்கே மோர் பேக் செய்யப்படுகிறது. கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி, உப்பு, பச்சை மிளகாயை மிக்சியில் அரைத்து இந்த டேங்கர்களில் சேமிக்கப்பட்டிருக்கும் மோரில் கலந்து 65 டிகிரி ஹீட் செய்து 5 டிகிரிக்கு கீழே குளிர்விக்கிறார்கள். குழாய்கள் வழியாக பேக்கிங் செய்யும் இடத்துக்கு கொண்டு வந்து 200 மில்லி பாக்கெட்டுகளிலும் பாட்டில்களிலும் அடைக்கப்பட்டு குளிரூட்டப்பட்ட அறையில் சேமிக்கப்படுகின்றன. தினமும் 20,000 லிட்டர் மோர் தயாராகிறது. இதே அறையில்தான் சுவையான கெட்டியான ஆவின் தயிரும் தயாராகிறது. 3% கொழுப்புள்ள சாதாரண தயிர், 5.5% கொழுப்புள்ள பிரீமியர் தயிரும் இங்கு தயாராகிறது. 50 மில்லி பாக்கெட்டுகளில் இருந்து 1 லிட்டர் பாக்கெட் வரை விதவிதமான பேக்குகளில் தயிர் பேக் செய்யப்படுகிறது. ஒரு நிமிடத்துக்கு 60 பாக்கெட்டுகள் பேக்கிங் ஆகின்றன. தினமும் 20,000 லிட்டர் தயிர் பேக் செய்யப்படுகிறது.
இது லெசி தயாராகும் இடம். இந்த மெகா டேங்கரில் தயிரும் சுகர் சிரப்பும் சேர்க்கப்பட்டு நன்கு கலக்கப்பட்டு பேக் செய்யும் இடத்துக்கு செல்கிறது. இதே பகுதியில்தான் யோகர்ட்டும் தயாராகிறது. யோகர்ட்டில் வெண்ணிலா, ஆரஞ்சு, மேங்கோ, ஸ்ட்ராபெரி, சாக்லேட், பைனாப்பிள் பிளேவர்கள் சேர்க்கப்பட்டு 100 மில்லி பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு குளிர்பதன அரங்குக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சில்லிடும் குளிர்ச்சியும் கொதிக்கும் வெம்மையும் ஒரு சேர மிரட்டும் இந்த இடம் பன்னீர் தயாரிக்கும் இடம். 1200 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெரிய தொட்டிகளில் 85 முதல் 90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பால் கொதிக்க வைக்கப்படுகிறது. குறிப்பிட்ட கொதிநிலையில் சிற்றி கலந்த நீரை சேர்த்து கலக்குகிறார்கள். அடுத்த 20 நிமிடங்களில் பாலில் இருந்து நீர் தனித்து பிரிய அடியில் தங்கியிருக்கும் மில்க் சாலிடை பெட்டிகளில் சேகரித்து எந்திரத்தில் வைத்து 20 நிமிடங்கள் பிரஷ் செய்கிறார்கள். மில்க் சாலிடில் இருக்கும் வாட்டர் கண்டென்டை முழுமையாக நீக்கிவிடுகிறது அந்த எந்திரம். பிறகு அந்த பெட்டிகளை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரூட்டப்பட்ட தண்ணீர் நிரம்பிய தொட்டிகளில் 3 மணி நேரம் போட்டு வைக்கிறார்கள். 5000 லிட்டர் பாலில் இருந்து 750 முதல் 1000 கிலோ பன்னீர் தயாரிக்க முடியும். இவர் பரிமளம், இந்த தொழிற்சாலையின் மேலாளர். இவருடைய வழிகாட்டுதலில் இப்போது நாம் நுழையப் போவது உங்கள் மனதை ஜில்லிட வைக்கும் ஆவின் ஐஸ்கிரீம் யூனிட்டுக்குள். ஆவினில் 40 வெரைட்டி ஐஸ்கிரீம்கள் தயாராகின்றன. இப்போது நாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் தயாரிக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் ஏரியாவில் நிற்கிறோம். ஒரு பெரிய டெர்போ பிளெண்டரில் சர்க்கரை, பால் பவுடர், ஸ்டெபிலைசர் பவுடர் மூன்றையும் கொட்டுகிறார்கள். அந்த டெர்போ பிளெண்டரோடு இணைக்கப்பட்ட குழாய்கள் மூலம் பாலும் வெண்ணெய் அல்லது கிரீமும் இந்த கலவையோடு சேர்கிறது. டெர்போ பிளெண்டர் 65 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்கிறது. பிறகு ஹோமோஜெனிக் எந்திரத்தின் மூலம் 80 டிகிரி செல்சியஸ் கொதிநிலையில் பேச்சுரைசேஷன் செய்யப்படுகிறது. அடுத்து 5 டிகிரி அளவுக்கு கூல் செய்யப்பட்டு 2000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஏஜிங் டேங்கில் சேமிக்கப்படுகிறது. இதுதான் எல்லா ஐஸ்கிரீம்களுக்குமான அடிப்படை மூலப்பொருள். ஏஜிங் டேங்கிலிருந்து ஃப்ளேவர் டேங்குக்கு தேவையான அளவு கிரீம் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த டேங்கில் கலர், ஃப்ளேவர், தேவைப்பட்டால் ஃப்ரூட் கிரஷ் கலந்து நன்றாக கலக்கப்படுகிறது. அங்கே முழுமைப்படுத்தப்பட்ட ஐஸ்கிரீம் ஃப்ரீசருக்கு சென்று பேக்கிங் ஏரியாவுக்கு வந்து சேர்கிறது. இது வெண்ணிலா ஐஸ்கிரீம். இங்கே 1 லிட்டர் பேக்கிங் நடக்கிறது. 1 நிமிடத்துக்கு 6 1 லிட்டர் கண்டெய்னர் பேக் செய்யப்படுகிறது. இங்கு 100 ml ஐஸ்கிரீம் பேக் செய்யப்படுகிறது. 1 மணி நேரத்தில் 3000 பேக் இந்த இயந்திரத்தில் தயாராகிறது. இந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரியில் நாளொன்றுக்கு 10,000 லிட்டர் ஐஸ்கிரீம் தயாராகிறது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் சாப்பிடும் ஒரு ஆவின் ஐஸ்கிரீமை நீங்கள் சுவைத்து முடிக்கும் போது 10% கொழுப்பு, 16.5% சர்க்கரை சேர்த்து 4.1% புரோட்டீன், 199 கலோரிஸ் உங்கள் உடம்பில் சேர்கிறது. இப்போது நீங்கள் பார்க்க போவது உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மேங்கோ கேண்டி தயாரிப்பு. ஆவினின் தனித்தன்மை மிக்க கேண்டிகளில் மேங்கோவும் ஒன்று. ஏஜிங் டேங்கில் இருந்து ஃப்ளேவர் டேங்குக்கு வரும் கிரீமில் மேங்கோ ஃப்ளேவர் சேர்க்கப்பட்டு பிரம்மாண்டமான ஆட்டோ கேண்டி மெஷினுக்கு வருகிறது. -30 டிகிரி செல்சியஸ் குளிரூட்டப்பட்ட இந்த ஆட்டோ கேண்டி மெஷினின் கேண்டி அச்சில் வந்து விழும் கிரீம் பாதி வட்டத்தை தாண்டும் போது இறுகி விடுகிறது. அதற்குள் ஒரு ஸ்டிக்கை சொருகி பேக்கிங் பகுதிக்கு அனுப்புகிறது மெஷின். இப்போது நாம் இருப்பது ஸ்வீட் பிளாக். ஸ்வீட் பிளாக்கின் ப்ராடக்ட் மேனேஜர் சங்கரும் டெபுட்டி மேனேஜர் வஷிகா ஆப்ரினும் ஸ்வீட் பிளாக்கில் நம் குழுவை வழிநடத்துகிறார்கள். இது தரமான சுவையான நட்ஸ்களால் நிரப்பப்பட்ட ஆவின் குல்ஃபி தயாராகும் இடம். இங்கு 160 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 10 கடாய்கள் உள்ளன. இந்த கடாய்களில் 5 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த பாலை ஊற்றி நீராவி மூலம் சூடுபடுத்துகிறார்கள். இந்த ப்ராசஸில் தண்ணீர் முழுமையாக வெளியேறி பால் திடமாகி பாதி அளவாக மாறும். அதில் கோவா சர்க்கரை சேர்த்து குல்ஃபி மிக்ஸ் தயாரிக்கிறார்கள். பிறகு இந்த கலவை குல்ஃபி அச்சுக்களில் சேர்க்கப்பட்டு குல்ஃபி கேண்டி பிளான்டில் உள்ள டனல் ஃப்ரீசர்களில் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிர்விக்கப்படுகிறது.
ஆவினின் பிரீமியர் ப்ராடக்டாக இருப்பது வெண்ணிலா குல்ஃபி. தினமும் 30,000 வெண்ணிலா குல்ஃபி இந்த பிளான்டில் தயாராகிறது. ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் 1% மாய்ஸ்சர் தான் இருக்கணும். சுகர் கோவா 16% மாய்ஸ்சர் இருக்கணும், மைசூர்பா 12% மாய்ஸ்சர் இருக்கணும். அந்த மாய்ஸ்சரை இந்த உபகரணம் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு மாய்ஸ்சர் அனலைசர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பிஹெச் மீட்டர். ஃபர்மெண்டட் ப்ராடக்ட்டுக்கு முக்கியமாக பிஹெச் தான். அந்த பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன அந்த புளிப்புத்தன்மை அதிகமாகும். பிஹெச் வந்து பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பிஹெச் லெவல் இருக்கணும். அந்த பிஹெச்சை பார்க்குறது இந்த பிஹெச் மீட்டர். அப்புறம் ப்ராடக்டில் இருக்க ப்ரோட்டீன் லெவல், இவ்வளோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரோட்டீன் லெவல் இருக்குது. அந்த ப்ரோட்டீனை அனலைஸ் பண்ணுறது ப்ரோட்டீன் அனலைசர். ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ரா மில்க் வருதுன்னா அந்த மில்க் ஸ்டாண்டர்ட் பார்க்குறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் பேர் லாக்டோமீட்டர். இந்த எக்யூப்மெண்ட் வச்சுட்டு இந்த லாக்டோமீட்டர் வச்சுட்டு அந்த அந்த மில்கில் இருக்க எஸ்என்எஃப்ல இருக்குது. மில்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபேட் அண்ட் எஸ்என்எஃப். ஃபேட்டை வந்து கர்ப்பர் மெத்தடில் அதில் இருக்க ஃபேட் கண்டென்ட் பார்ப்போம். இந்த லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணி அதில் இருக்க எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்ப்போம். இப்போது நாம் நிற்பது ஆவின் என்றாலே நினைவுக்கு வந்து இனிக்க வைக்கிற பால்கோவா தயாராகும் இடம். தினமும் 3,000 முதல் 3,500 லிட்டர் பால் பால்கோவாவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. நீராவியால் பாலை 4 மணி நேரம் கொதிக்க வைத்து நீர்த்தன்மையை போக்கி சர்க்கரை சேர்த்து செய்யப்படும் பால்கோவாவின் பேக்கிங் பணிகளுக்கு எந்திரங்களை பயன்படுத்துவதில்லை. தினமும் 2 டன் பால்கோவாவை இங்கு பேக் செய்கிறார்கள். ஆவினில் தயாராகும் குக்கீஸ்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. பட்டர், சாக்லேட், கஸ்டர்ட், கோகோனட்ஸ், ஓட்ஸ் ஆகிய பிளேவர்களில் குக்கீஸ்கள் தயாராகின்றன. தினமும் 3,000 கிலோ குக்கீஸ் தயாரிக்கப்படுகிறது. இப்போது நம்மை வஷிகா ஆப்ரின் இனிப்புகள் தயாராகும் பிரம்மாண்டமான அந்த வளாகத்துக்கு அழைத்து செல்கிறார். இது குலோப் ஜாமுன் தயாராகும் இடம். எந்திரங்கள் உருட்டி தரும் கோவா மைதா பேக்கிங் சோடா கலந்த மாவை பாரம்பரிய முறைப்படி நெய்யில் ஃப்ரை செய்து சர்க்கரை பாகில் ஊற வைக்கிறார்கள். ஆக்சுவலா இது ஆட்டோமேடிக் பால் மேக்கிங் மிஷின். இங்க வந்து போட்டதுக்கு அப்புறமா இங்க ஆக்சுவலா சென்சார் இருக்கு. இதோட இந்த பாலோட வெயிட் வந்து பார்த்தோம்னா 10 கிராம்ஸ். ஸோ இங்கே அட் அ டைமில் வந்து 3 kg இந்த பேட்டர் வந்துட்டு இங்கே ஃபீட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ ஃபர்தராக இந்த பால்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து கீயில் வந்து ஃப்ரை பண்ணுவோம். சைமல்டேனியஸாக நம்ம அதுக்குரிய சுகர் சிரப்பும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பிறகு ஒரு கப்பில் ஜாமுன் உருண்டைகளை போட்டு 2 கரண்டி சர்க்கரை பாகை சேர்த்து பேக் செய்கிறார்கள். நாளொன்றுக்கு 2,500 குலோப் ஜாமுன் பேக்குகளும், 1,500 ரசகுல்லா பேக்குகளும், 500 கிலோ மைசூர் பாவும் இந்த இடத்தில் தயாராகின்றன. ஆவின் நூடுல்ஸ்லேருந்து இப்போ பிஸ்கெட்ஸ் போட போகிறோம். ஆவின் பிஸ்கெட்ஸ் போட போகிறோம். அப்புறம் ஹெல்த் மிக்ஸ் போட போகிறோம். ஹெல்த் மிக்ஸ் மக்களுக்கு வந்து இந்த சத்து மாவு மாதிரி ஹெல்த் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வரப்போகுது. பாசந்தி வரப்போகிறது. தென் செட் கோல்டு காஃபி போட போகிறோம். இதெல்லாம் இன் கம்மிங் டேஸ் அண்ட் வீக்ஸில் வந்து வில் பி லான்ச்சிங் ஹோஸ்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ். விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் பாலமாக இருக்கும் ஆவின் தொழிற்சாலை சுற்றுப்பயணம் தித்திப்பாகத்தானே இருந்தது. விரைவில் மேட் இன் இந்தியா நிகழ்ச்சிக்காக வேறொரு தொழிற்சாலைக்குள் நுழைவோம்.